பார்க்க கேட்க பகிர உயிர் எழுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேல்பாரி பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்று. அருகநாட்டை சேர்ந்த சிறுகுடி மன்னனின் தென்திசை மாளிகை அது. அங்குதான் நேத்து இரவு தங்கி இருந்தாங்க. அதுவரை தேரை ஓட்டிட்டு வந்தவன் நாகு. இனி அடற்காட்டு பகுதியில பயணம் இருக்கும். இனி தேரை ஓட்ட போறது ஆதன். நாகு புறப்படும் போது ஆதன் கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறான். ஆதன் கேக்குறான், இவர் யாரு என்ன மன்னரோட சொந்தமானு கேக்குறான். இவரின் அடிமை நான் மன்னரே சொன்னாருப்பா, நாகு சொல்றான். பதிலை கேட்டு ஆதனுக்கு நடுக்கும். அப்படின்னா ஏன் தனியா வந்திருக்காரு? அட, ஒரு படையே புறப்பட்டுச்சு. இவர் ஒத்த வார்த்தை தான் சொன்னாரு, மொத்த கூட்டமும் நின்னுடுச்சு. மறுபடியும் ஆதனுக்கு நடுக்கும். அப்படியா, மன்னர்களையே ஆளும் இந்த தெய்வத்துக்கு தனித்த பெயர் என்ன அப்படின்னு கேக்குறான் ஆதன். நாகு சொல்றான், இவர் தான் பெரும் புலவர் கபிலர். இப்படியாக கபிலரின் அறிமுகம். நான் வேதா. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வீரயுக நாயகர் வேல்பாரி. நம்மை கதையின் மூலம் இணைத்திருப்பது உயிர் எழுத்து. கபிலருடைய அறிமுகத்துக்கு போலாமா? மாளிகை விட்டு கபிலர் வரார். நரை முழுமை கொள்ளாத தாடி, வேந்தர்களை போல முடிய உச்சியில கொண்டு போட்டு சிறு கோல் செருகி இருக்காரு. பேரறிவின் சுடர் கண்ணில மின்னுது. பார்த்ததும் சாஷ்டாங்கமா கீழே விழுந்து வணங்குறான் ஆதன். அவனை வாழ்த்திக்கிட்டு தேர்ல பூட்டி இருக்கிற குதிரை கிட்ட போறாரு கபிலர். குதிரையும் மயிலும் தன் மொத்த அழகையும் நீண்டு திரும்புற கழுத்துல வச்சிருக்குன்னு சொல்லி குதிரைய தடவி கொடுத்துட்டே தேர்ல ஏறி அமர்ந்துடுறாரு ஆதன். திறமையான தேரோட்டி. பயணத்தோட அதிர்வு தெரியாம தேரோட்டுறதுல கெட்டிக்கார. அவன் தேரை செலுத்த ஆரம்பிக்கிறான். அவன் நினைச்சதை விட வேகமாவே வேட்டுவன் பாறைக்கு வந்துடுறான். குதிரையை இழுத்து தேரை நிறுத்திட்டு கபிலரை பார்த்து, ஐயா, இதுதான் பச்சைமலை தொடரின் முன்னால இருக்க வேட்டுவன் பாறை. இந்த வழியாத்தான் பாரியின் பரம்பு மலைக்கு போகணும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஆதன். கபிலர் வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்த்தாரு. கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் மலை விரிஞ்சு கிடக்குது. அங்க நீர் பத்தி போன காட்டாறு கூட இருக்கு. அந்த காட்டாரை கடந்து வேட்டுவன் பாறையில பாதி ஏறுறது வரைக்க ஆதன் நின்று பாத்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி பரம்பு நாட்டுக்கு போனது கிடையாது. பாதை எவ்வளவு தூரம் இருக்கும், துணைக்கு யாராவது வருவாங்களா, போய் சேர எத்தனை நாள் ஆகும், எதுவும் தெரியாது. தன்னந்தனியா எந்த தைரியத்துல இந்த அடர்வனத்துக்குள்ள இவர் போய்கிட்டு இருக்கிறாரு? ஆதனுக்கு வியப்பு குறையல. வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு புறப்படுறான். உச்சி வெயில் நேரத்திலையும் ஈர காத்து வீசுது. மலைப்பகுதி இல்லையா, அப்படித்தானே இருக்கும். பாறையோட பக்கவாட்டுல சரிஞ்சு கிடக்கிற வேர்களை கைப்பிடிக்க வாகா இருந்தது. அதை பிடிச்சுக்கிட்டே கபிலர் மேலே ஏறாரு. அப்பதான் உணர்றாரு, தனக்கு வயசாயிடுச்சு, உடம்பு வேர்க்குது, மூச்சு வாங்குது. சரி, நடையோட வேகத்தை குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நின்னுகிட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கபிலரின் இடப்புறம் கீழே நீர் பத்தி போன காட்டாரு. அதோட அழக ரசிச்சுக்கிட்டே அவர் ஏறிட்டு இருக்காரு. அப்பதான் தூரத்துல செடிகளுக்கு இடையில ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி உணர்றாரு. மறுபடியும் நல்லா உத்து பாக்குறாரு. இவர் நடக்கிற பாதையை நோக்கிதான் ஒரு இளைஞர் கையில வேல்கம்போட சரசரன்னு வரான். கபிலருக்கு அவனோட உருவம் பதியல, அவன் வந்த வேகம் தான் பதிஞ்சது. மேல ஏறி வந்தவன் கபிலரை கடந்து முன்னால போய்கிட்டே இருக்கான். நின்னு பேச அவனுக்கு நேரம் இல்ல, நடந்துகிட்டே கேக்குறான், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கபிலர் கண்ணி மச்சி அவனை பாக்குறாரு. பதில் சொல்றதுக்குள்ள போயிடுவானோ அப்படின்னு தோணிட்டு கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்றாரு கபிலர்னு. நான் பேரை கேட்கலைங்க, யாருன்னு கேட்டேன். எதிர்காலத்துல சற்றே தடுமாறிட்டாரு கபிலர். தடுமாற்றத்துக்கு காரணம் காத்து இல்ல, நான் புலவன். வானர் குலமோ கேட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். அவனை பாக்குறது, பாதையில கவனம் வைக்கிறது, பதில் சொல்றதுன்னு மூணு வேலைய கபிலர் செய்ய வேண்டியிருந்துச்சு. இல்லப்பா, பாணர்கள் பாட்டு பாடுவாங்க, இசைஞர்கள், கலைஞர்கள், நான் அவங்க கிடையாது, நான் புலவன், எழுத கத்துக்கிட்டவன். பதில் சொல்லி முடிக்கிறப்பவே அவன் அடுத்த கேள்வி கேக்குறான், எழுத்தனா என்னங்க? மலையேற ஒரு பாதையில இவ்வளோ தூர இடைவெளியில ஒரு உரையாடல். சத்தம் போட்டு பதில் சொல்றதுக்கு மூச்சு காத்து ஒத்துழைக்கல. ஆனாலும் கபிலர் சத்தமாவே பதில் சொல்றாரு. மரத்தை ஓவியமா வரைஞ்சு பாத்திருக்கியா? ஓ, பாத்திருக்கேனே, குகைப்பாறையில நிறைய மரங்கள் ஓவியமா வரைஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம பேசுற ஒளிய ஓவியமா வரைகிறதுதான் எழுத்து. அவனோட நடையோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, யோசிக்கிறான்னு இவருக்கு புரிஞ்சுது. சரிதான், அவனை அப்படியே பேச்சுல கொஞ்சம் உள்ள இழுக்கலான்னு கபிலர் யோசிச்சுக்கிட்டே, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. நீலன்ங்க.
இங்க வா வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்ன கபிலர் கீழே கிடந்த காஞ்ச குச்சியை குனிஞ்சு எடுத்து அவன் பக்கத்துல வந்தோடனே அதை கவனிச்சுக்கிட்டே மண்ணை கீறி அவனோட பேரை தரையில எழுதுறாரு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு இளஞ்சிரிப்பு. மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன யானையோட சனத்துல செதுக்காம கிடக்குற ஈக்கிய மாதிரியா இருக்கேன். எதிர்காத்து மறுபடியும் அடிச்சு கபிலரை தள்ளாட வச்சது. நீலம் வேகமா போய்கிட்டே இருக்கான். கபிலர் அவனை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனோட வேகம், இறுகி திரண்ட உடம்பு, வீரனுக்கே இருக்கிற மிடுக்கு, சின்ன கண்கள், உள்ளத்திலேருந்து வர்ற கேள்விகள். அவன் கையில இருக்கும் போதே வேல் இவ்வளவு வேகமா போகுதே, அவன் எரிஞ்சா எவ்வளவு வேகம் போகும் அப்படின்னு யோசிச்ச கபிலர் இந்த இடைவெளியில நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு கபிலர். இல்லைங்க, சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடைவெளி விட்டு நான் கட்டிக்க போறவளை தான் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்றான். ஓஹோ, அப்படியா, எங்க இருக்காப்பா அப்படின்னு கேக்குறாரு கபிலர். அதோ அந்த மலைக்கு பின்னாடி இருக்க அவளோட வீடு. அந்த மலைக்கு பின்னாடியா? அவரோட குரல்லையே தெரியுது அந்த மலையோட நீளம். தினம் தினம் இவ்வளவு தூரம் போய் வரியா என்ன? தினமும் ரெண்டு முறை போயிட்டு வருவேங்க. கபிலருக்கு அவன் மேல ஈர்ப்பு இன்னும் கூடிடுச்சு. ஒரு ஊஞ்சல் மாதிரி, இப்ப மரத்துல நம்ம ஊஞ்சல் கட்டிருக்காங்க எப்படின்னா முன்ன பின்ன போகும் இல்லையா, ரெண்டு குன்றுகளுக்கு இடையில ஊஞ்சல போல நீலன் ஆடுற மாதிரி ஒரு சித்திரம் அவருக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நீலன் கேக்குறான், சரி பெண்களோட உதடு இவ்வளவு சுவையேறி இருக்கே எப்படின்னு கேக்குறான். அந்த சிரிப்பு கபிலருக்கும் வந்து ஒட்டிக்குச்சு. சரி, பய ஊஞ்சல்ல தன்னையும் ஏத்த நினைக்கிறான். சரி, அவனோட வேகத்தை குறைச்சா போதும்னு நினைச்சவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நீலன் அடுத்த கேள்வி கேட்கறான், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையப்பா. அப்படின்னா உங்ககிட்ட நான் அந்த கேள்வியை கேட்டிருக்கவே கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது ஒரு இடத்துல நின்னாதானே பதில் சொல்றதுக்கு. சட்டு சட்டுன்னு கொப்புக்கு கொப்பு தாவி போய்கிட்டே இருக்கான். இவனை எப்படி அடைச்சு நிறுத்துறதுன்னு யோசிச்ச கபிலர், உனக்கும் தான் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாரு. நான் வீரன். கபிலர் திகச்சிட்டாரு. இவ என்ன என்ன சொல்ல வர்றான்? கபிலர் யோசிக்கும் போதே அவன் பதில் சொல்றான், எப்ப போர் வரும்னு தெரியாது. பரம்பு நாட்டுக்கு சுத்தியும் எதிரிகள் தான். போர்க்களத்துல நான் கீழே விழறப்போ என்னோட ஈட்டியை இறுக பிடிச்சி முன்னேறி போக என் மக வந்து நிக்கணும். வீரர்களோட வாழ்க்கை ரொம்ப சின்னது. நிதானமா வாழ்ந்து எழுத்துக்கள்லாம் கத்துக்கிட்டு ஊரு ஊரா பயணம் பண்ணி ஒரு காத தூரத்தை 3 மணி நேரம் நடந்து கிடக்க எங்களுக்கு அவகாசம் இல்லை போலவரே. கபிலர் சோர்ந்துட்டார். ஊஞ்சல் அறுபட்டு தா மட்டும் விழற மாதிரி உணர்ந்தாரு கபிலர். வேட்டுவன் பறையோட 2வது குன்றுக்கு வந்துட்டாங்க. அது வரைக்கும் கபிலர் அவன் கிட்ட பேச்சு கொடுக்கல. அவனை பத்தி கபிலரால கணிக்கவே முடியல. எதையாவது உருவாக்கினாலும் அதை அடுத்த கணமே அவன் உடைச்சிடுறான். அவன் கையில வச்சிருக்க வேல்முனையை விட கூர்மையா இருக்கு அவன் கொடுக்கிற பதில்கள். அவனை கணிக்க முடியலங்கிறத கபிலரால ஏத்துக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சது, அவன் நடக்கிற நடவேகத்துக்கு இந்நேரம் எங்கேயோ போயிருக்கணும். அப்படி அவன் போகாததுல இருந்தே தெரியுது அவன் தன்னை கூட்டிக்கிட்டு தான் போறாங்கிறத ஊகிச்சுக்கிட்டாரு கபிலர். கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் கபிலர் ஆரம்பிக்கிறாரு, பாரியோட பரம்பு மலை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேக்குறாரு. நீலன் சொல்றான், இந்த நாட்டோட பேரு தாங்க பரம்பு நாடு. பாரி இருக்கிற மலையோட பேரு ஆதிமலை. அந்த மலையில தான் வேளிர் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரம் உருவாக்கினான். கபிலர் யோசிக்கிறாரு, நிலப்பகுதிக்கு வந்து பாணர்கள் பாடுற பாட்டை வச்சுதான் பல விஷயங்களை இவங்க ஊகிச்சுக்கிறாங்க. எந்த ஒரு தொலைத்தொடர்போ தொழில்நுட்பமோ இல்லாத காலத்துல பாணர்களோட பாட்டு தான் இவங்களுக்கு செய்தியா இருந்தது. அப்படி இவங்க உருவாக்கின பிம்பம் தான் பாரியோட ஆட்சி பரம்பல நடக்குதுன்னு. இதை யோசிச்சபடியே கபிலர் கேக்குறாரு, அங்க இருந்துதான் பாரியோட அரசாட்சி நடக்குதா? கபிலரோட கேள்வி நீலனுக்கு சிரிப்பதான் உண்டாக்குச்சு. பாரி அரசன் இல்லைங்க, வேளிர் குல தலைவன். நாட்டை ஆள்ற மாதிரி காடும் ஆளப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, காட்டை யாராலையும் ஆள முடியாதுங்க. சின்னஞ்சிறு மனுஷனால என்ன பண்ண முடியும்? பகை, துரோகம், வீரம், சாவு, அவ்வளவுதான் மனுஷங்க. கணக்கில் அடங்காத உயிர்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அளவில்லா ஆற்றல் இருக்கு. ஒரு சின்ன பச்சளைய வாயில போட்டா போதும், அந்த கணமே நீங்க செத்துருவீங்க. இன்னைக்கு துளிர்க்கிற ஒத்தையில உங்களோட வாழ்க்கையை முடிச்சு வைக்க போதும். உங்களால முடிவு செய்ய முடியுமா? காடு இலைகளால் ஆணைச்சா, மரங்களால் ஆணைச்சா, விலங்குகளால் ஆனதா, பாறைகளால் ஆனதா, பறவைகளால் ஆனதா, கொம்புகளால் ஆனதா அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே போறான். கபிலரால ஒரு கட்டத்துல அவனோட பேச்சை பின்தொடர முடியல.
பாறைகள் உருள்ற மாதிரி நீலனோட வார்த்தைகள் உருண்டுகிட்டே இருக்கு. கபிலர் திகச்சு போய் அப்படியே நின்னுட்டாரு. கபிலர் நின்னுட்டதை உணர்ந்த நீலன் திரும்பி பார்த்து சொல்றான், எங்களோட பாதங்கள் மண்ணை பிடிச்சு நடந்து பழகினது. சமவெளியில வாழ்ற மக்கள் தான் மண்ணை தேய்ச்சி நடந்து பழகிட்டீங்க. காலனிய கழட்டி வச்சுட்டு நடங்க. பற்களை மாதிரியே விரல்களுக்கும் மண்ணை கவ்வி பிடிக்க தெரியும். கபிலருக்கு மேலும் மேலும் திகைப்பு தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் நமக்கு நடக்க சொல்லித்தந்தா திகைப்பு வரத்தானே செய்யும். சின்ன குழந்தையில இப்படிதான் நமக்கு ஏமாத்தி நடக்க வச்சிருப்பாங்களோ. சிரூர் மன்னன், முதுகுடி மன்னன், குறுநில மன்னன், சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள், கல்வியில் சிறந்த சான்றோர்கள், அரவூர் எட்டி பட்டம் சூடிய பெருங்குடி வணிகர்கள், இப்படி எத்தனையோ பேரோட கபிலர் நேரம் செலவிட்டு இருக்கிறாரு. அந்த சமயங்கள்ல எல்லாம் கபிலரோட மொழியும் அறிவும் தான் அவருக்கு முன்னாடி வந்து நின்னது. ஆனா ஒரு சமயத்துல கூட அவரோட தாயோட நினைவு வந்ததே கிடையாது. கன பொழுதுல கபிலரை அவரோட தாய் மடியிலேயே கொண்டு போய் சேர்த்துட்டான் நீலன். இவன் யாரா இருப்பான்? உணர்ச்சி மேலிட்டு கபிலர் நீலனை பாக்குறாரு. பாதடிய கழட்டி வச்சுட்டு நடக்கிறாரு. அவன் குன்றோட உச்சிக்கு போய் கபிலருக்காக காத்திருக்கிறான். அவர் மூச்சு வாங்க வாங்க வேகமா உச்சிய நோக்கி நடக்கிறாரு. நீலன் சொல்றான், முதல் அடுக்குக்கு காரமலைன்னு பேரு. அது மேல நின்னு பார்த்தாதான் மூணாவது அடுக்க பார்க்க முடியும். அதுதான் ஆதிமலை. உச்சிக்கு வந்தோனே காத்து இன்னும் வேகமா வீசுது. நீலன் சரிவுல இறங்க ஆரம்பிச்சுட்டான். இனி வேகமா நடக்கணுங்க, பொழுது சாய கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. இருட்ட ஆரம்பிச்சுட்டா உங்களால ஒரு பண தூரத்தை கூட கடக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேகமா வாங்கன்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறான் நீலன். கபிலர் வேக வேகமா இறங்க தொடங்குறாரு. நீலன் நடக்கல, அப்படியே மிதந்துகிட்டு போற மாதிரி வேக வேகமா தாவிக்கிட்டு போறான். அவனை பார்த்துக்கிட்டே கபிலர் இறங்குறாரு. அவன்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தாதான் அவன் வேகத்தை குறைக்க முடியும்னு யோசிச்சுட்டே கபிலர் கேக்குறாரு, காடுகள் வந்து கொம்புகளால அணைச்சான்னு கேட்டியே, எப்படி கேட்ட அப்படின்னு கேக்குறாரு. நீலன் சொல்றான், கொம்புகள்னா விலங்குகளோட கொம்புன்னு நினைச்சிட்டீங்களோ, நான் மரங்களோட கொம்புகளை சொன்னேங்க அப்படின்னு சொல்றான் நீலன். கபிலருக்கு விலங்கல. நீலனை பார்த்துக்கிட்டே கேக்குறாரு, மரங்களோட கொப்புகளைத்தான் கொம்புகள்னு சொல்றியோ அப்படின்னு. இல்லைங்க, நாங்க மரத்தோட வேறதான் மரக்கொம்புகள்னு சொல்லுவோம். மரம் மேல நோக்கி வளர்றது கிடையாது, கீழே நோக்கி வளர்றது. இறுகி போன மண்ணையும் கரும்பாறையும் தன்னோட கொம்புகளால பிளந்துகிட்டு அது உள்ள போகுது. மரத்தோட முழு ஆற்றலும் அதோட கொம்புகள்ல தான் இருக்கு. மரத்தோட உடலை விட நீளமானது அதோட கொம்புகள். தான் கத்துக்கிட்ட மொத்தத்தையும் ஒருத்தன் தலையிலா புரட்டி போட்டு போய்கிட்டே இருக்கான். அவனை பார்த்துக்கிட்டே கீழே இறங்கும் போது கபிலருக்கு கால் இடறி நழுவி சரிஞ்சிடுது. கற்கள் உருள்ற சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்த நீலன் வேக வேகமா மேல ஏறி வந்து கபிலரை பக்கத்துல இருந்த வேப்ப மரத்தடியில உட்கார வைக்கிறான். கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டே கபிலரோட பாதங்களை பிடிச்சி உள்ளங்கையால பிடிச்சு தசைகளை இழுத்து விடுறான். அவர் முகத்தை பார்த்துட்டே நடக்கலாமா அப்படின்னு கேக்குறான். கொஞ்சம் பொறுப்பான்ற மாதிரி கபிலரோட பார்வை இருந்துச்சு. தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கபிலர் அவரை சுத்தி கிடக்கிற வேப்பம்பூக்களை பாக்குறாரு. சரி, இவன்கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு வேப்பம்பூவை கையில எடுத்துக்கிட்டேன். அதை மூந்து பார்த்துட்டு வேப்பம்பூ யாருக்கு உரியதுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு கபிலர். சித்தரம்புக்கு உரியதுங்க, நீலனோட பதில் கிட்டு கபிலருக்கு பதட்டம். நான் அதை கேட்கல, வேப்பம்பூ மலை யாருக்கு உரியதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவன் எதையாவது பதில் சொல்லிடுவானோன்னு இவர் பதட்டமாகி இவரே பதில சொல்றாரு. இது பாண்டிய மன்னனுக்கு உரியதுன்னு சொல்றாரு. சரிங்க, அப்படியே எழுந்து நடங்க, நான் பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வரேன்னு நடக்கிறான் நீலன். கபிலர் நடக்க தொடங்குறாரு. கால் நரம்பு சுண்டி சுண்டி இழுக்குது. முன்னால நடந்தபடியே நீலன் கேக்குறான், வயல்நாட்டை பார்த்துருக்கீங்களா? சம்பந்தம் இல்லாம கேக்குறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்றாரு கபிலர். வயல் நண்டோட கண்ணு வேப்பம்பு மாதிரி தான் இருக்கும். உங்களோட பாண்டிய மன்னன் வயல் நண்ட மாலையா போட்டுக்குவானா கேட்டுக்கிட்டே நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நாலு எட்டு முன்னாடி தாவி போய்கிட்டு இருக்கான் நீலன். கபிலர் உறைஞ்சிட்டாரு. எவ்வளவு பெரிய அரசனா ஒரு சாதாரண வீரன் இவ்வளவு தாழ்வா என்கிட்டயே பேசுறானே, இதை கேட்டுட்டு நம்ம சும்மா இருக்கிறது சரி கிடையாதுன்னு தோணுச்சு. இவர் இதை யோசிக்கும் போதே கபிலருக்குள்ள இருக்கிற கவிஞன் முழிச்சுக்கிட்டான். அட, என்ன ஒரு அழகான உவமை! கன நேரத்துல எப்படி இவ்வளவு அழகா ஒரு விஷயத்த இவனால பொறுத்த முடியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, அது சரி, காதல் வயப்பட்டவனாச்சே, இவனுக்கு உவமைகள் வராதான் என்ன அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கபிலர் கேக்குறாரு, வயல் நண்டோட கண்கள் தான் அப்படி இருக்குமா, கடல் நண்டோட கண்கள் அப்படி இருக்காதான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாதுங்க, நான் கடலை பார்த்ததும் இல்லை. ஒருவேளை நீரும் நிலமும் மாறுறப்போ உருவத்திலேயே ஏதாவது மாறுபாடு இருக்கத்தானே செய்யும். கபிலர் சொல்றாரு, மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் கடலை பார்க்கணும்,
அப்படின்னு. ஏ நீலன் கேட்குறான். அது அவ்வளவு விரிந்தது, பறந்தது, அளவற்றது, கபிலர் சொல்றாரு. முன்னால போயிட்டு இருக்க நீலன் சட்டுன்னு திரும்பி கபிலரை நேர்கொண்டு பார்த்து கேட்கிறான், எங்கள் பாரியின் கருணையை விடவா? கபிலர் மனதுக்குள் சுருங்கி போனார். அத்தியாயம் 1 முடிவுற்றது. பாரியுடனான பயணம் தொடரும்.